நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் பீர் முகமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பீர் முகமது, கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது, சுற்றுலா பயணிகளுக்கு தடை எனும் விதிக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் சுற்றுப்புற கிராமங்களுக்கு ஏதாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. தேனி மாவட்டம் பெரியளம் அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கும்பக்கரை அருவி பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தின் சுற்றுலாத்தலம், முக்கியமான சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலத்தை பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களாக மழை பெய்யாத பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் காணப்பட்டது. இதனால சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவிலான தண்ணியில வந்து அதாவது வரிசையில நின்று நீண்ட நேரம் காத்திருந்து குளித்து சென்றனர். இந்நிலையில கடந்த 3 நாட்களாக பெரியோளம் குறிப்பாக பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வனப்பகுதியில பெய்த மழை காரணமாக பாத்தீங்கன்னா நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியது. நேற்று வரை பாத்தீங்கன்னா நீர்வரத்தானது சீரான இருந்த நிலையில் நேற்று இரவு 3 மணி நேரம் கொடைக்கானல் வனப்பகுதியில வந்து பெய்த கனமழை காரணமாக பாத்தீங்கன்னா தற்போது நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அதாவது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கும்பக்கரை அருவியில் பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தற்போது குளிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் தேனி மாவட்டம் இல்லாமல் பிற மாவட்டங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தற்போது ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். இந்த வெள்ளப்பெருக்கானது பாத்தீங்கன்னா நேற்று இரவிலிருந்தே பாத்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கு சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் அனுமதிக்க மாட்டார்கள் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கும்பக்கரை அருவியில பாத்தீங்கன்னா இந்த கும்பக்கரை அருவி பகுதியில் உள்ள பகுதியில கால்நடைகள் குளிப்பாட்டவோ பொதுமக்கள் வந்து இறங்கவோ வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. பீர் முகமது.